ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2006 ரிலீஸ் ஆன த ப்ரெஸ்டீஜின்ற மூவியோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஆல்ரெடி நம்ம பண்ணியாச்சு. அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே கார்டில் கச்சக்குன்னு ஒரு லிங்க்கு ஷோ ஆகும், அதை பச்சக்குன்னு ப்ரெஸ் பண்ணி பார்த்துருங்க. அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துருங்க. தயவு செஞ்சு பார்த்துருங்க, ஏன்னா போன பாட்டோட எண்டிங்கில் எதோட விட்டனோ எக்ஸாக்டாக இந்த வீடியோ அதிலிருந்து தான் கண்டினியூ ஆகும். போன பாட்டை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா சத்தியமாக இப்போ நான் சொல்ல போகிற எதுவுமே புரியாது. அதனால் மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. ஓகே, போன பாட்டோட எண்டிங்கில் விக்ரம் கேட்ட மிஷின் ரெடி ஆகிடுச்சுன்னு டெஸ்லா கூப்பிட, டெஸ்லாவோட வீட்டுக்கு போன விக்ரம் மிஷினில் ஒரு பொருளை வச்சு டெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக அவரோட குல்லாவையே கொடுக்குறாரு. குல்லாவை மிஷினில் வச்சு மிஷின் ஆன் பண்ணி விட, தொப்பி இந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகும்னு பார்த்தா தொப்பியை எங்கே வச்சாங்களோ அப்படியே தான் இருக்குது. ஸோ மிஷினை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், ரெடி ஆகலை, நீ போயிட்டு அப்புறம் வான்ட்டு இப்போவும் டெஸ்லா விக்ரமை ஏமாற்றத்தோடு அனுப்பிவிட, மறுபடியும் ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாங்க. விக்ரம் சொன்ன மாதிரியே ஹெல்பர் லேடி வேதா கிட்ட வந்து, நான் அவங்ககிட்டருந்து வெளியே வந்துட்டேன், உங்ககிட்ட வேலைக்கு சேரணும்னு ஆசைப்பட்றேன், என்னை சேர்த்துக்கோன்னு ஹெல்பர் லேடி சொல்ல, எதை வச்சு நான் உன்னை நம்புறது? நீ அவனுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்த, திடீர்னு என்கிட்ட வந்து வேலை கேட்டால் கொடுத்துடணுமா? நான் உன்னை எப்படிமா நம்புறது அப்படின்னு ரிட்டர்ன் கேள்வியை வேதா கேட்குறாரு. நீ இப்படி கேட்பன்றது எனக்கு தெரியும், உண்மையாக நடந்தது என்னன்னு தெரியுமா? நான் உன்கிட்ட சேர்ந்து உன்னோட சீக்ரெட் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி தான் அவனை அனுப்பிவிட்டான். பட் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்கல, அதனால தான் அவனை விட்டுட்டு உன்கிட்ட வேலைக்கு சேரணும்னு ஆசைப்படுறேன்னு ஹெல்பர் லேடி கேட்க, இப்படி சொல்ல சொல்லி தான் விக்ரமும் இவளை அனுப்பி விட்டுருப்பாரு. அதை இவ கரெக்டாக சொல்லவே ஒருவேளை உண்மையாக தான் இருக்கும்னு யோசிச்சு வேதாவும் இந்த பொண்ணை வேலைக்கு சேர்த்துடுறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போனதும் அடுத்து வேதா வச்சாரு பாருங்க விக்ரமுக்கு ஒரு ஆப்பு, டிரான்ஸ்போர்ட்டட் மேரன்ற ட்ரிக்கை விக்ரம் டபுளை வச்சு தான் பண்ணுறாருன்றத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட வேதா, அந்த டபுள் பையன் தான் சரியான குடிகாரனாச்சு, அவனுக்கு பயங்கரமாக சரக்கு ஊற்றி கொடுத்து மட்டையாக்க அவன் மட்டையாயிட்டான்ற விஷயம் தெரியாமலே ஷோவை நடத்திட்டு இருந்த விக்ரம் ஒரு டோர் வழியாக ஸ்டேஜுக்கு கீழே குதிக்கிறாரு. எப்போவுமே இவர் ஸ்டேஜுக்கு கீழே குதிக்கிறப்போ கீழே பஞ்சு மாதிரி ஒரு செட்டிங்கு இருக்கும், ஆனால் இந்த தடவை அந்த செட்டிங்கு இல்லை. ஸோ வெறும் தரையில் குதிச்சதுனால விக்ரமோட இடது கால் அடிபட, நமக்கு அடிபட்டாலும் பரவாயில்ல பக்கத்தில் நின்றுட்டு இருந்த டபுள் மேலே போனால் மட்டும் போதும்னு விக்ரம் பக்கத்தில் டபுள் நிற்கிற இடத்த பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. டபுள் நிற்க வேண்டிய இடத்துல அவன் நிற்கலை, அதுக்கு பதில் வேதா நின்றுட்டு இருக்காரு. கீழே விழுந்து அடிபட்டு கிடக்கிற விக்ரம் ஒரு நெக்கலான பார்வையோடு பார்த்த வேதா இவர் மேலே ஏறி போய் ஸ்டேஜில் ஒரு ஜுமாக்கா ஜூ வித்தியை காட்டினதுக்கப்புறம் டபுளை குடிக்க வச்சு மட்டையாக்குனார் இல்லை, அவனை மேலேருந்து கயிறு கட்டி தொங்க விட பார்த்த மொத்த மக்களுக்கும் அது டபுள்னா தெரியும், விக்ரமன் தானே தெரியும். ஸோ விக்ரம் இப்படி ஆயிட்டாருன்னு எல்லாரும் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்க. வேதாவோ, இவன் கிடக்குறாங்க ஜோப்ரா பாய், எதுக்கு இவனோட ஷோவை பார்த்துட்ருக்கீங்க? எதிரில் நம்ம ஷோ நடக்குது, அங்கே வாங்கன்னு விக்ரம் மூட்டை காசுலேயே விளம்பரத்தை பண்ணிவிட்டு வேதா கிளம்ப, செம்ம வெறியான விக்ரம் நேராக ஹெல்பர் லேடியை மீட் பண்ணி, ஏண்டி அவனோட சீக்கிரட்டை தெரிஞ்சுக்க சொல்லி தானே ஒன்று அனுப்புனேன், இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையே, என்னத்தை தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவகிட்ட கத்த ஆரம்பிக்க, அவள் வேதா கிட்டேருந்து திருடுன நோட் புக் எடுத்து விக்ரம் கிட்டே கொடுக்குறான். இந்த நோட் புக்கை தான் செகண்ட் ஃப்ளாஷ்பேக்கில் விக்ரம் படிச்சுட்டு இருக்காரு. இப்போ வேதா கூடவே இருக்க ஹெல்பர் லேடி தான் இதை எடுத்தான்றது தெரிஞ்சு போச்சுன்னா பிரச்சனை ஆகிடும் இல்லையா? ஸோ இதை விக்ரம் எடுத்த மாதிரி வேதாவுக்கு காட்டணுன்றதுக்காக வேதாவோட ரூமுக்கு போய் இருக்கிற எல்லா பொருளையும் விக்ரம் களைச்சி விட, அடுத்த நாள் ரூம் கலைஞ்சு போய் கிடக்கிறத பார்த்த வேதா என்ன ஆச்சுன்னு விசாரிக்க, நேற்று நைட்டு விக்ரம் இந்த இடத்துல பார்த்ததா ஒரு ஆள் சொல்கிறாங்க. ஸோ விக்ரம் தான் இங்கே வந்து நம்ம நோட் புக்கை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு வேதாவும் நினச்சிக்க, நோட் புக்கை எடுத்துகிட்டு போனதுனால விக்ரமுக்கு எந்த பயனுமே இல்லை, ஏன்னா நம்ம தான் ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல இந்த நோட் புக்கில் விக்ரம் எழுதியிருக்க எல்லாமே சைஃபர் லாங்குவேஜை யூஸ் பண்ணி எழுதியிருக்காருன்னு. அதை டிரான்ஸ்லேட் பண்ணணுன்னா சில பல கீவேர்ட்ஸ் வேணும், அந்த கீவேர்ட்ஸ் வேதா கிட்ட மட்டும்தானே இருக்கும். ஸோ வேதா கிட்டேருந்து கீவேர்ட்ஸை வாங்கணும்னா அவனோட குடுமி நம்ம கையில் இருக்கணும்னு விக்ரமும் குருஜியும் ஒரு பிளானை போட்டு எப்போவுமே வேதா கூட நல்லா மயில் கல்லில் காய வச்ச மாத்து துணி மாதிரியே ஒருத்தர் இருப்பாள்ல கண்ணாடிக்கார மேனேஜர், அவனை ஸ்கெட்சு போட்டு தூக்க அடுத்த நாள் இவங்க தான் கடத்திட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்ட வேதா, டேய் எங்கடா வச்சிருக்கீங்க அவனை, கொடுத்து தொலைங்கடா அவனை என்கிட்ட, பதிலுக்கு உனக்கு நான் என்ன வேணும்னாலும் கொடுக்குறேன்டா அப்படின்னு ஆஃபரை கொடுக்கவே, எனக்கு வேறு என்னப்பா வேணும், த டிரான்ஸ்போர்ட்டட் மேனுன்ற ட்ரிக்கை நீ எப்படி பண்ணுற அது எனக்கு தெரிஞ்சாகணும், அந்த சீக்கிரட்டை இந்த பேப்பரில் எழுதுன்னு விக்ரம் வேதா கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்க, வேதாவும் என்னத்தையும் எழுதி கொடுக்குறாரு. இப்போதைக்கு விக்ரம் அதை படிக்காமல் தூக்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு, ஓ இங்கே தான் உன்னோட ஆளை புதைச்சி வச்சுருக்கேன், வேணும்னா தோண்டி எடுத்துக்கோன்னு சொல்ல, அட கம்பளி பூச்சி காதா, ஏண்டா இப்படி பண்ணி தொலைஞ்சேன்னு வேதா பயங்கர ஆர்வமாக குழியை நோண்டி எப்படியோ கண்ணாடிக்கார மேனேஜரையும் காப்பாற்றிடுறாரு. இந்த பக்கம் வேதா எழுதி கொடுத்த ஷீட்டோட
குருஜியை மீட் பண்ண விக்ரம் வேதா எழுதி கொடுத்த ஷீட்டை குருஜிக்கு முன்னால் திறந்து படிக்க அதில் டெஸ்லான்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் வேதா எழுதி வச்சிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்த்தா டிரான்ஸ்போர்ட்டட் மேனன்ற டெக்னிக்கை பண்ணுறதுக்கு டெஸ்லா தான் வேதாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்றது புரிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ நம்மளும் டெஸ்லாவை மீட் பண்ண போனோம்னு இப்போதான் விக்ரம் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு டெஸ்லாவை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பியிருக்காரு. அப்படியே முதல் ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணிட்டு ரெண்டாவது ஃப்ளாஷ்பேக்கு வராங்க. இதுவரைக்கும் வேதாவோட டைரியை படிச்சுட்டு இருந்த விக்ரம் அடுத்த பேஜை படிக்க அங்கே தான் விக்ரமுக்கு பங்கமான ஒரு ட்விஸ்ட் ஆகிடுது. ஹெல்பர் லேடி வேதா கிட்ட வேலைக்கு சேர போனால அப்போ என்ன நடந்துச்சுன்றத வேதா டைரியில எழுதி வச்சிருக்காரு. விக்ரம் உன்னோட சீக்கிரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன அனுப்பிச்சான், பட் அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஹெல்பர் லேடி சொல்லியிருப்பா இல்லையா. அதோட கான்வர்சேஷன் முடியல. நான் இந்த மாதிரி சொன்னாதான் நீ என்ன வேலைக்கு சேர்த்துப்பன்றதையும் அவன் சொல்லி தான் அனுப்பி வச்சான் அப்படின்னு விக்ரம கோத்து விட்டுட்டு, நான் அவனை உயிருக்குயிரா காதலிச்சேன், ஆனா அவன் என்னடான்னா ஓன் கூட நெருங்கி பழகி உன்னோட சீக்கிரட் எடுத்துட்டு வர்றதுக்காக என்னை யூஸ் பண்றான். இது எவ்வளோ மகா மட்டமான வேலை. இதனாலேயே நான் அவனை வெறுத்துட்டேன். இனிமேல் ஓன் கூட சேர்ந்துக்கிட்டு அவன் டிரான்ஸ்போர்ட்டட் மேன் டெக்னிக்கை எப்படி பண்றான்றத உனக்கு சொல்றேன் அப்படின்னு விக்ரமுக்கு டபுள்னு ஒருத்தன் இருக்கிறத ஹெல்பர் லேடி சொல்லிட்டு இருக்கா. இதனால தான் வேதா டபுளை மீட் பண்ணி அவனுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து விக்ரம மண்ணக்கவவும் வச்சிருக்காரு. இதோட ட்விஸ்ட் முடியல, இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. ஹெல்பர் லேடி விக்ரம் கிட்ட வேதாவோட நோட் புக்கை கொடுத்தாள்ல, அதை அவள் ஒன்றும் திருடி கொடுக்கல. வேதா தான் அவகிட்ட நோட் புக்கை கொடுத்து விக்ரம் கிட்ட கொடுக்கவே சொல்லியிருப்பாரு. நோட் புக்கையும் ஒரு சீனில் வேதா எழுதி கொடுத்துருப்பார்ல டெஸ்லான்னு, அதையும் பார்த்த விக்ரம் டெஸ்லா தான் வேதாவுக்கு ஏதோ ஒரு மிஷினை பண்ணி கொடுத்துருக்காருன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு டெஸ்லாவை மீட் பண்ண வந்திருக்காரு. பட் உண்மையை சொல்லணும்னா வேதாவுக்கு டெஸ்லா எந்த டிவைஸையுமே கொடுக்கல. விக்ரம சுத்தல்ல விடுறதுக்காக வேதா போட்ட பிளானு தான் இது. இதை தெரிஞ்சுக்கிட்ட விக்ரம் கொல்ல வெறியோட டெஸ்லாவோட வீட்டுக்கு போய், என் பணத்தெல்லாம் ஏமாத்திட்டீங்களேடா, இதுக்கு முன்னால நீங்க எந்த டிவைஸையும் பண்ணதில்லை தானே, கொடுங்கடா என்னோட பணத்தை திரும்பன்னு கேட்க, இருப்பா ஏன் அவசரப்படுற, இது வரைக்கும் தொப்பியை வச்சு மிஷினை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, இப்போ ஒரு உயிருள்ள பொருளை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு ஒரு பூனையை மிஷினில் உட்கார வச்சு டெஸ்ட்லா மிஷினை ஆன் பண்ணி விட வச்ச பூனை அதே இடத்துல தான் இருக்குது. ஆக இந்த தடவையும் எக்ஸ்பிரிமெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. போங்கடா டே, உங்கள்கிட்ட கொடுத்த காசை கடலில் போட்ட உப்பா நினச்சிக்கிறேன், நான் கிளம்புறேன்னு கோவத்தோட விக்ரம் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வர வீட்டோட ஒரு ஓரத்தில் ஒரு விஷயத்தை பார்த்த விக்ரமுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா முத முதல்ல விக்ரம் அவரோட தொப்பியை கொடுத்துட்டு போனார் இல்லை, இதை வச்சு மிஷினை டெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு. இவரோட தொப்பி மாதிரியே அங்கே நூற்றுக்கணக்கான தொப்பி இருக்குது. அதோட இப்போ பூனையை வச்சு டெஸ்ட் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி இன்னொரு பூனையும் தொப்பி இருக்க இடத்துலையே இருக்குது. ஸோ இதை வச்சு பார்த்தா இந்த மிஷின் ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பதில் அதோட டூப்ளிகேட்டை மிஷின் இருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி உருவாக்குதுன்றத டெஸ்லாவும் சரி மீதி பேரும் சரி புரிஞ்சுக்கிறாங்க. பட் இதோட மிஷினை அப்படியே கொடுக்க முடியாதுல்ல, இதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும், அதை நான் பண்ணிட்டு கூப்பிட்றேன், நீ போயிட்டு வாப்பான்னு டெஸ்லா விக்ரம் அனுப்பிவிட அடுத்த சில பல நாள் கழிச்சு டெஸ்லாவோட வீட்டுக்கு விக்ரம் வந்தா இடம் மொத்தமும் எரிஞ்சு போய் கிடக்குது. டெஸ்லாவோட வீட்டில் ஆளே இல்லை. ஹோட்டலுக்கு போன விக்ரம் இதை பற்றி விசாரிக்கிறப்போ எடிசனோட ஆளுங்க வந்துட்டாங்க, அதாவது தாமஸ் ஆல்வா எடிசன் ஒருத்தர் இருக்காருல்ல. உண்மையை சொல்லணும்னா டெஸ்லான்ற ஆள் வரலாற்றில் மறைக்கப்பட்டதுக்கு காரணமே தாமஸ் ஆல்வா எடிசன் தான். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத கதை, கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சால் போதும். எடிசனோட ஆளுங்க இங்கே வந்து டெஸ்லாவோட எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாத்தையுமே குழப்பி விட்டு இடத்த எரிச்சிடுறாங்க. ஸோ டெஸ்லா இந்த ஊரை விட்டு போக வேண்டியதாக போயிடுச்சு. பட் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னால் அவர் ரெடி பண்ண மிஷினை விக்ரம்காக விட்டுட்டு கூடவே ஒரு லெட்டரையும் எழுதி வச்சிருக்காரு. தம்பி, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான மிஷின், சொரிய சொரிய சுகமாக இருக்கும், சொரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல காயாகும் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த மிஷினை யூஸ் பண்ணுற கணக்கும், தயவு செஞ்சு இந்த மிஷினை யூஸே பண்ணாத, எங்கேயாவது கடலோட ஆழத்தில் போய் இந்த மிஷினை தூக்கி போட்டுருன்னு டெஸ்லா விக்ரமுக்கு லெட்டரையும் எழுதி வச்சிருக்காரு. பட் டெஸ்லா சொன்னதை விக்ரம் கேட்குற மாதிரி இல்லை. மிஷினை நம்மளை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு முடிவெடுத்த விக்ரம் டெஸ்டிங்க்கு முன்னால் ஒரு துப்பாக்கியை பக்கத்தில் வச்சுட்டு மிஷினுக்குள்ளே போனவர் மிஷினையும் ஆன் பண்ணிவிட அப்படியே சீனா கட் பண்ணால் ப்ரெசண்ட்டுக்கு வராங்க. இதுவரைக்கும் விக்ரம் எழுதியிருந்த டைரியை படிச்சுட்டு இருந்த வேதா அடுத்த விஷயத்தை படிக்கிறப்போ இவருக்கு வேற ரகமான ஒரு ட்விஸ்ட் ஆகிடுது. என்னப்பா வேதா, இது வரைக்கும் நான் எழுதி வச்சிருக்கிறத படிச்சியா, இப்போ நீ இதை படிச்சுட்டு இருக்கிறப்போ ஏன் மர்டர் கேஸுக்காக அரெஸ்ட் ஆகி தூக்கு தண்டனை வாங்கி ஜெயிலுக்குள்ளே தானே உக்காந்துருக்க அப்படின்னு எதிர்காலத்தில் நடக்க போகிறத அப்போவே விக்ரம் எழுதி வச்சிருக்காரு. இதை படித்த வேதாவுக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் புரியுது, கண்டிப்பாக இது விக்ரம் எழுதின டைரி இல்லை, நம்மளை கலாய்க்க யாரோ ஃபேக்காக எழுதியிருக்காங்கன்னு. இதை பற்றி நல்லா கம்பி வேலையில் மாட்டின தும்பி பூச்சி மாதிரி ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான்ல பெரிய தலையோட பிஏன்னு, அவன் வேதாவை மீட் பண்ண வந்ததும் வேதா அவங்கிட்ட, நீ என்கிட்ட கொடுத்த டைரி விக்ரமோட டைரியே இல்லை, ஃபேக்கான டைரி தானேன்னு கேட்க,
ஏம்பா அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, பெரிய தலை உன்னோட மேஜிக் ட்ரிக்ஸை வாங்கிட்டு வர சொன்னார், தர முடியுமா முடியாதான்னு பிஏ கேட்டதும் மேஜிக் ட்ரிக்ஸோட ரெண்டு ஸ்டேஜை மட்டும் பேப்பரில் எழுதி வேதா வச்சுருக்காரு, அதை பிஏ கிட்ட கொடுத்துட்டு மூணாவது ஸ்டேஜ் உங்களுக்கு வேணும்னா, மூணாவது ஸ்டேஜ் தெரிஞ்சாதான் சீக்ரெட் எப்படி பண்ணுறதுன்றதே தெரியும், அது வேணும்னா உங்கள் பெரிய தலைக்கிட்ட சொல்லி என் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வாங்கன்னு வேதா ஒரு செக்கை வைக்க அப்படியே இங்கே சீனை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. வேதா கூட வந்து ஹெல்பர் லேடின்னு ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணால, அவளுக்கும் வேதாவுக்கும் நடுவில் ஒரு காதல் வலையம் உருவாகிட்டு இருக்கு. இந்த விஷயம் வேதா பொண்டாட்டிக்கு தெரிய வர ஏண்டா இப்படி பண்ணன்னு வேதா பொண்டாட்டி வேதா கிட்ட கத்து கத்துன்னு கத்துறா. பட் வேதாவோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு மழுப்பிலான பதிலையே சொல்ல, நடிக்காதரா, நீ எல்லா டைமும் என்கிட்ட ஒரே மாதிரி இருக்க மாட்டுற, உன்னோட எல்லா சீக்ரெட்ஸையும் என்கிட்ட இருந்து மறைக்கிற, இப்போ உன்னோட சீக்ரெட்ஸ்லாம் உன்னால் சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு வேதா பொண்டாட்டி எவ்வளோ கேட்டாலும் வேதா வாயை திறக்காமல் சைலண்ட்டாக இருக்க. ஸோ நம்ம புருஷனுக்கு நம்ம போர் அடிச்சிட்டோம் போல, அவர் இனிமேல் நம்மளை லவ் பண்ண மாட்டாருன்னு ரொம்ப டிப்ரெஷன் ஆன வேதா பொண்டாட்டி தூக்க மாட்டிக்கிட்டு இறந்து போயிடுறா. அப்படியே அந்த பக்கம் டெஸ்லா கிட்டேருந்து கிடச்ச மிஷினோட லண்டனுக்கு வந்த விக்ரம் இந்த மிஷினை பற்றி யாருக்கிட்டேயுமே சொல்லலை. குருஜி உட்பட நான் வித்தியாசமான ஒரு ட்ரிக்கை பண்ண போகிறேன், எனக்கு தியேட்டரை பிடிச்சி கொடுங்கன்னு விக்ரம் கேட்க, குருஜியும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு தியேட்டர் ஓனரை கூட்டிட்டு வராரு. குருஜி பிளஸ் அந்த தியேட்டர் ஓனர் இவங்க ரெண்டு பேருக்கும் முன்னால் டெஸ்லா மிஷினுக்குள்ளே போன விக்ரம் மிஷினை ஆன் பண்ணி விட்டதும் மிஷினில் இருந்த விக்ரம் மறைஞ்சு போயிடுறாரு. எங்கடா ஆள் காணாமல் போயிட்டான் அப்படின்னு தியேட்டர் ஓனர் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே இவங்களுக்கு பின்னால வந்து விக்ரம் நிக்கிறாரு. வெறும் 2 செகண்ட்ல மிஷின் இருக்க இடத்துல இருந்து இவங்களுக்கு பின்னால வந்து நிக்கிறது பாசிபிளான ஒரு விஷயமே இல்லை. ஸோ இதுல மறந்து போன தியேட்டர் ஓனர் உங்களுக்கு தாண்டா தியேட்டரு அப்படின்னு புக்கிங்கையும் பண்ண, இன்னொரு பக்கம் வேதாவுக்கும் ஹெல்பர் லேடிக்கும் நடுவுல முட்டிக்குது. ஏன்னா வேதாவோட பொண்டாட்டி இறந்து போயிட்டா. பட் வேதா அதை நினைச்சு துளி கூட கவலைப்படாம ரொம்பவே சகஜமாக இருக்கவே, நாளைக்கு நான் செத்துட்டாலும் இப்படி தானே இருப்பேன், யாருக்கு தெரியும், நான் உயிரோடு இருக்கும் பொழுது கூட நீ வேற ஒரு பொண்ணு கூட லிங்க் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரம் வேதா ரெண்டு பேருமே ஒன்று தான், உங்கள் கூட இருக்கிறதுக்கு பதில் நான் தனியாகவே என்னோடய வாழ்க்கையை ஓட்டிப்பேன், ஆளை விடுங்கடா சாமின்னு இவ வேதாவை கைட்டு விட்டுட்டு போக, அடுத்த சீனில் விக்ரமோட மேஜிக் ஷோ ஒரு தியேட்டரில் நடக்குது. மேஜிக் ஷோ நடக்கிற இதே இடத்துல மாறு வேஷத்தில் வந்து வேதாவும் உக்காந்துருக்காரு. முதல்ல ஸ்டேஜில் இருக்க மிஷினை ஆடியன்ஸ் யார் வேணும்னா செக் பண்ணிக்கலாம்னு விக்ரம் சொல்ல, ஆடியன்ஸில் சில பல பேர் ஸ்டேஜுக்கு மேலே ஏறி மிஷினை செக் பண்ணுறாங்க. இந்த தடவை வேதா ஸ்டேஜ் மேலே ஏறல, என்ன நடக்குதுன்றதை மட்டும் உன்னிப்பாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஆடியன்ஸ் மிஷினை செக் பண்ணி முடித்ததும் மிஷினுக்குள்ளே போன விக்ரம் மிஷினை ஆன் பண்ணிவிட, அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டேஜுக்கு கீழே சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகுது, அது வழியாக விக்ரம் கீழே போயிடுறாரு. மிஷினில் மின்னல் மாதிரி ஒளி ரொம்ப பிரைட்டாக அடித்ததுனால அங்கே எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்றது ஆடியன்ஸுக்கு தெரியலை. இவர் காணாமல் போன அடுத்த செகண்டே மிஷின் இருந்த இடத்துலருந்து கிட்டத்தட்ட 50 அடி தள்ளி, இங்கே பாருங்க பெட்டிக்குள்ளே போனபா இங்கே வந்துட்டேன் அப்படின்னு ஆடியன்ஸுக்கு முன்னால் ஷோவை காட்ட, இதை ஆடியன்ஸோட ஆடியன்ஸாக உட்காந்து பார்த்துட்டு இருந்த வேதாவுக்கே மெர்சல் ஆயிடுது. எப்பட்றா இவன் இதை பண்ணா அப்படின்னு மண்டை காஞ்சி போய் கண்ணாடிக்கார மேனேஜர்கிட்ட இதை பற்றி சொல்லி புலம்ப, சரிடா அவன் ஏதாச்சும் பண்ணிட்டு போட்டோம், இதை அப்படியே விட்டுரு, தேவையில்லாமல் பெருசாக்காதன்னு இருந்தாலும் சமாதானத்தை சொல்லி பார்க்குறாரு. பட் விக்ரம் பண்ண ட்ரிக்கில் இருக்க சீக்ரெட் எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு வேதா அடம்பிடிக்கவே கண்ணாடிக்கார மேனேஜர் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றத வேவு பார்க்குறாரு. ஒவ்வொரு ஷோ முடிஞ்சதும் ஒவ்வொரு பாக்ஸுக்கு மேலே நல்லா பெருசாக இருக்க அந்த பாக்ஸ், அதுக்கு மேலே துணியை போட்டு கண்ணு தெரியாத ரெண்டு பேர் அதை வண்டியில் ஏற்றுறாங்க. வண்டி இங்கேருந்து கிளம்பி வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போ. ஏன் இது நடக்குதுன்றது வேதாவுக்கு மட்டும் இல்லை, விக்ரம் கூடவே இருக்க குருஜிக்கும் இதை பற்றி தெரியல. எது எப்படியோ ஸ்டேஜுக்கு மேலே மெஜிஷியன் பண்ணுற எல்லா தந்திரத்தோட சீக்ரெட்டும் ஸ்டேஜுக்கு அடியில் தான் இருக்கும். வேதாவும் ஒரு மெஜிஷியன்ன்றதுனால அவருக்கு இது தெரியும் இல்லையா. ஸோ அடுத்த மேஜிக் ஷோ நடக்கிறப்போ ஆடியன்ஸோட ஆடியன்ஸாக மிஷினை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்டேஜுக்கு மேலே ஏறின வேதா யாருக்கும் தெரியாமல் ஸ்டேஜுக்கு அடியில் போக, இதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த சீனு. கரெக்டாக ஸ்டேஜுக்கு மேலே மிஷின் எந்த இடத்துல இருக்கோ சீக்ரெட் டோர் கூட ஒன்று இருக்கிறதா சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு அடியில் வாட்டர் டேங்க் இருக்கிறதையும் வேதா பார்க்குறாரு. இவர் இதை பார்த்துட்டு இருக்க கேப்லேயே ஸ்டேஜுக்கு மேலே இருந்த விக்ரம் சீக்ரெட் டோர் வழியாக கீழே இருக்க வாட்டர் டேங்குக்குள்ளே விழ டேங்க்கும் லாக் ஆகிடுது. உசுருக்கு போராடிட்டு இருந்த விக்ரமை பார்த்து, டே இவனாச்சும் காப்பாத்துங்கடா இங்கே ஒருத்தவ மாட்டிக்கிட்டான்டா அப்படின்னு வேதா கதறி இருக்காரு. இவர் கதறுற சவுண்டு மேலே இருக்க ஆடியன்ஸுக்கும் கேட்டிருக்கு, அவ்வளோ சத்தமாக வேதா கதறி இருக்காரு. இருந்தாலும் விக்ரம் இறந்து போனதுனால குருஜி வேதாவுக்கு எதிராக சாட்சி சொல்லி கடைசியில் வேதாவுக்கும் மரண தண்டனையும் கொடுத்து இப்போ அவர் ஜெயிலில் இருக்காரு. இப்படி மொத்த ஃப்ளாஷ்பேக்கையும் காட்டிட்டு ப்ரெசண்ட்டுக்கு வர பெரிய தலையோட பிஏ இருக்கான்ல, அவன் குருஜியை மீட் பண்ணி, நான் பெரிய தலைகிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேங்க, நீங்கள் ஒரு மிஷின் அவர்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, அவர் அந்த மிஷின் வேணும்னு அடம் பிடிக்கிறாரு, வேணும்னா நீங்களே வந்து டைரெக்டாக பேசி பாருங்க அப்படின்னு பெரிய தலைகிட்ட கூட்டிகிட்டு போகிறதா.
பிஏ குருஜி கிட்ட பேசிட்டு இருக்க, இந்த பக்கம் பெரிய தலையே வேதாவோட பொண்ணை கூட்டிக்கிட்டு ஜெயிலில் இருக்க வேதாவை மீட் பண்ணலாம்னு வராரு. முதல்ல பொண்ணுகிட்ட பேசின வேதா பக்கத்தில் இருக்க பெரிய தலையை திரும்பி பார்க்க, தக்காளி அங்கே வச்சாங்க பாருங்க திணற வைக்கிற ஒரு ட்விஸ்ட்டு. யாரை சாகடிச்சதா வேதாவை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்காங்களோ, செத்து போன அந்த விக்ரம் வேதாவுக்கு முன்னால உசுரோட நின்றுட்டு இருக்காரு. டேய், ஈ காட்ல வாங்கின எரும மாஸ்க்கு, நீ எப்படா உயிரோட வந்த அப்படின்னு ஷாக் ஆன வேதா, சரிடா நீ எப்படியாச்சும் உயிரோட வந்துட்டு போ, பிரச்சனை உனக்கு எனக்கும் தான், தேவையில்லாம என் பொண்ணு வாழ்க்கையே வீணாகிடாத. உனக்கு தேவை என்ன, டிரான்ஸ்போர்ட்டட் மேட்ரிக்ல நான் என்ன சீக்ரெட் யூஸ் பண்றேன்றது தெரியணும், அவ்வளவுதானே. அந்த சீக்கிரட்டை இந்த பேப்பரில் எழுதிருங்க, இதை வச்சுக்கிட்டு என்னோட பொண்ணை விட்டுருன்னு வேதா கெஞ்சாத குறையா கேட்க, அந்த பேப்பரை வாங்கின விக்ரமும் அதை படிச்சே பார்க்காம கிழிச்சு போட்டுட்டு, இனிமேல் எனக்கு இது தேவையில்லை, நீ ஜெயிலே கடந்த சாவுன்னு வேதாவோட பொண்ணை கூறிட்டு போக. விக்ரம் வேதா பொண்ணோட வீட்டுக்கு போறப்போ அந்த இடத்துல குருஜியும் இருக்காரு. பெரிய தலைனா யாரோ ஒருத்தவரா இருப்பாரு அப்படின்னு குருஜி நினைச்சிட்டு இருந்தா, பெரிய தலையோட அடையாளத்துல இங்க வந்து நிக்கிறது விக்ரம். விக்ரம பார்த்து ஆச்சரியப்பட்ட குருஜி, நீ எப்படி திரும்ப உயிரோட வந்தன்றது எனக்கு தெரியல, ஆனா நீ பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. தொழில் ரீதியா உனக்கும் அவனுக்கு இருந்த பிரச்சனையினால அவன் பண்ணாத கொலைக்கு அவனை ஜெயில போட்டதோட மட்டும் இல்லாம அவன் பொண்ணையும் உன் கஸ்டடியில வச்சிருக்க பாத்தியா, மனுஷனே இல்லடா நீ, உனக்கு என்ன இப்போ அந்த மிஷின் தானே வேணும், எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்டான்னு விக்ரம கரிச்சு கொட்டிட்டு குருஜி கிளம்பி போக, இந்த பக்கம் ஜெயிலில் இருக்க வேதாவை மீட் பண்ணுறதுக்காக கண்ணாடிக்கார மேனேஜர் போகிறாரு. இவரை பார்த்த வேதாவோ, நீ அப்போவே சொன்ன அவன் என்ன வேணும்னா பண்ணிட்டு போட்டோம், விட்டுட்டு வேலையை பாடுறான்னு கேட்காம நான் தான் தெரியாமல் வந்து லாக் ஆகிட்டேன். சரி பரவாயில்ல, நான் சாகிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியே இருக்க என்னோட பொண்ணை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிடா, அப்புறம் என் வாழ்க்கையையும் சேர்த்து நீயே வாழ்ன்னு ரொம்ப உருக்கமாக பேசின வேதா ஜெயிலுக்குள்ளே கிளம்பி போக. அடுத்தது ஒரு பக்கம் ஜெயிலில் இருக்க வேதாவை தூக்கு மேடை கூட்டிட்டு போகிறாங்க, இன்னொரு பக்கம் விக்ரம் டெஸ்லாவோட மிஷினை குருஜி கிட்ட சொல்லி எடுத்துகிட்டு வர சொன்னார் இல்ல, அந்த மிஷினை குருஜி அந்த மிஷினை விக்ரம் கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு, இன்னும் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீ எல்லாத்தையும் பண்ணுன்னு கொஞ்சம் ஹாஷாக பேசினதுக்கப்புறம் விக்ரமோட இடத்த விட்டு வெளியே வர, இவருக்கு எதிரில் கண்ணாடிக்கார மேனேஜர் நடந்து விக்ரமோட இடத்துக்குள்ளே போகிறாரு. இதை குருஜியும் பார்க்குறாரு, பட் எந்த வித ரியாக்ஷனுமே கொடுக்கல. ஸோ வேதாவோட பொண்ணை காப்பாற்றணுன்றதுக்காக கண்ணாடிக்கார மேனேஜர் குருஜி கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு. குருஜியும் விக்ரம் பண்ணது தப்பு, வேதா பக்கம் தான் நியாயம் இருக்கு, அட்லீஸ்ட் அவன் செத்து போனாலும் அவனோட பொண்ணையாச்சு விக்ரம் கிட்ட இருந்து காப்பாற்றணுன்றதுக்காக கண்ணாடிக்கார மேனேஜர் கிட்ட, விக்ரம் இருக்க இடத்த இவர் தான் கோத்து விட்டுருக்காரு. அதனால தான் ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணிக்கிறப்போ குருஜி எந்த வித ரியாக்ஷனையுமே கொடுக்கல. இப்படி கண்ணாடிக்கார மேனேஜர் விக்ரம் இருக்க இடத்துக்கு விக்ரமை நோக்கி போயிட்டு இருக்க, இந்த பக்கம் தூக்கு மேடையில் நின்றுட்டு இருந்த வேதா தூக்கு கயிறில் தொங்குறதுக்கு முன்னால ஆப்ராக்கா டாப்ரான்ற வார்த்தையை சொல்லிட்டு தூக்கு கயிறில் தொங்கியவரோட உயிரை விட, அந்த பக்கம் வச்சாங்க பாருங்க முடியெல்லாம் சிலுத்து போற ஒரு ட்விஸ்ட்டு. கண்ணாடிக்கார மேனேஜர் விக்ரமுக்கு முன்னால போய் நின்னதும் விக்ரம ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ண அடுத்த செகண்ட் கண்ணாடிக்கார மேனேஜர் அவரோட மாறு விஷத்தை கலைச்சா, விக்ரமுக்கு எதிரில் நின்றுட்டு இருக்கிறது வேதா. அந்த ஆள் தான் அங்கே தூக்குல தொங்கிட்டாரு. அப்புறம் இங்கே எப்படிறா இன்னொரு வேதா வந்தான்னு பார்த்தா, படத்தில் ஒரு வேதா இல்லை மொத்தம் ரெண்டு வேதா இருக்காங்க. இவங்க ட்வின் பிரதர்ஸ். ஒரு ஆள் வேதாவாக இருக்கிறப்போ இன்னொரு ஆள் கண்ணாடிக்கார மேனேஜராக இருப்பார். இதுதான் இவங்களோட சீக்ரெட், த டிரான்ஸ்போர்ட் மேனன்ற ட்ரிக்கை பண்ணாங்க இல்லையா, இந்த ரெண்டு ட்வின் பிரதர் தான் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஒரு பிரதர் ஒரு டோருக்குள்ளே போக, இன்னொரு பிரதர் அடுத்த டோர் வழியாக வெளியே வந்திருக்காரு. மேஜிக்னாலே சீக்ரெட் தானே, இவங்களோட சீக்ரெட் வெளியே போயிட்டா மேஜிக்கே பாழாக போயிடும்ன்றதுக்காக, மேஜிக்குன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும் இவங்க ட்வின்னுன்ற விஷயத்தை இவங்களுக்கு தவிர வெளியே வர யாருக்குமே தெரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட ஒரு பிரதரோட கையில் ரெண்டு விரல் கட்டாச்சு இல்லை, இதை வச்சு டிரான்ஸ்போர்ட் மேன் ட்ரிக்கப் பண்ணா ரெண்டாவது ட்வின் பிரதர் கதவுலேருந்து வெளியே வரப்போ அவரோட கையில் எல்லா விரலும் கரெக்டாக இருக்கும். ஸோ மேபி சீக்ரெட் வெளியே தெரிய வாய்ப்பு இருக்குது. இதனால் இன்னொரு பிரதரும் அவரோட கை விரலை அவரே கட் பண்ணியிருக்காரு. ஒரு சீனில் வேதாவோட பொண்டாட்டி சொல்லியிருப்பா பாருங்க, என்னடா கை கட்டாயி நாலஞ்சு நாள் ஆகுது இன்னும் ரத்தம் நிற்காமல் வருதுன்ட்டு. ஒரு பிரதரோட கையில் முதல்ல அடிபட்டு போச்சு, அடுத்த ரெண்டு நாள் கழித்து இன்னொரு பிரதர் கையை வெட்டிக்கிட்டதுனால தான் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது இல்லாமல் ட்வின் பிரதர்ஸோட வாழ்க்கையில் ரெண்டு பொண்ணுங்க வந்தாங்கல்ல, வேதாவோட பொண்டாட்டி ப்ளஸ் ஹெல்ப்பர் லேடின்னு, இந்த ரெண்டு பேருக்கிடையும் ஒரே ஆள் குடும்பம் நடத்தலை, ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரதர் அதாவது இப்போ விக்ரமுக்கு முன்னால் உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்காருல்ல, அவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி பெண் குழந்தையை பெற்றிருக்காரு. இன்னொரு பிரதர் இப்போ ஜெயிலில் தூக்கில் போட்டாங்கல்ல, அந்த பிரதர் ஹெல்ப்பர் லேடியை லவ் பண்ணியிருக்காரு. இவங்க லவ் பண்ண பொண்ணுகிட்டேயோ கல்யாணம் பண்ண பொண்ணுகிட்டேயோ கூட இவங்களோட ரகசியத்தை பற்றி சொல்லலை. இதனால் ரெண்டு பிரதரோட குடும்ப வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் சேர்ந்து செதஞ்சு போச்சு. இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்ச வேதா, பாத்தியாடா மேஜிக்குக்காக நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன்னு,
இது தாண்டா ஒரு தொழில்காரனுக்கு அழகு, நீ உன் வாழ்க்கையில் எதையாச்சும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு வேதா கேட்கவே, டேய் வழுக்க விழுந்த வால் டியூப், நான் எந்த சாக்ரிஃபைஸும் பண்ணலான்றது உனக்கு தெரியுமாடா, டெஸ்ட்லா கிட்டேருந்து முதல்ல மிஷினை வாங்கிட்டு வந்து என்னை வச்சு நான் டெஸ்ட் பண்ணுறப்போ என்னோட க்ளோன் வெளியே வந்தான், அவனை பாரபட்சம் பார்க்காம பக்கத்தில் இருந்த துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் நான் ஸ்டேஜில் ஒவ்வொரு தடவை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்பவும் என்ன நானே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரிஜினல் விக்ரம் எப்போவோ இறந்து போயிட்டாரு, இப்போ வேதா கிட்ட பேசிட்டு இருக்கிறது கூட விக்ரமோட க்ளோன் தான். முதல்ல விக்ரம் ஸ்டேஜில் அந்த மிஷினை வச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்போ சீக்ரெட் டோர் வழியாக கீழே போயிடுறாரு, வாட்டர் டேங்க்ல விழுந்து லாக் ஆகி இறந்துடுறாரா. ஸோ விக்ரமோட க்ளோன் மிஷின் இருக்க இடத்துல இருந்து 50 அடி தாண்டி உருவாகி மக்களுக்கு முன்னால் வந்து ஷோ காட்டியிருக்கான். இப்படி ஒவ்வொரு ஷோலையும் ஒவ்வொரு க்ளோன் அழிஞ்சு புது புது க்ளோனாக உருவாகியிருக்கு. ஒரு கட்டத்தில் வேதா ஸ்டேஜுக்கு கீழே போய் வாட்டர் டேங்க்ல விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்க விக்ரமோட க்ளோனை பார்த்தாரா. பார்த்த மேனிக்கே கத்திருப்பார் இல்லை, டேய் இங்கே ஒருத்தன் சாக கிடக்குறான்டா வந்து பாருங்கடா காப்பாத்துங்கடான்னு. அந்த குரல் ஸ்டேஜுக்கு மேலே வரைக்கும் கேட்டிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம்ல, புதுசாக உருவான விக்ரமோட க்ளோன் கீழே கத்துற வேதாவோட குரலை கேட்டுட்டு, நல்லதாக போச்சு இதோட நம்மளோட பர்ஃபார்மன்ஸை முடிச்சுப்போம், வேதா என்னை கொலை பண்ணிட்டதா எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படின்னு வேதாவை கோத்து விடுறதுக்காக க்ளோன் மக்களுக்கு முன்னால் வராமல் பெரிய தலைன்ற பேரில் தன்னோட அடையாளத்தை மாற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. எப்படி பார்த்தாலும் இதுவும் ஒரு விதத்தில் சாக்ரிஃபைஸ் தானே, டெய்லியும் செத்து செத்து பிழைக்கிறது. இப்படி தான் பக்கம் இருக்க நியாயத்தை சொன்ன விக்ரம் குண்டடிப்பட்டு வழியால் துடிச்சிட்டு இருந்ததுனால அதே இடத்துல விழுந்து இறந்து போக இறக்கிறதுக்கு முன்னால் பக்கத்தில் இருந்த நெருப்பு பாட்டில் தள்ளி விட்டுடுறாரு. அந்த இடம் முழுக்க நெருப்பு பரவிடுது. இதை பார்த்த மேனிக்கு வேதா ஸ்பாட்டில் இருந்து கிளம்ப அப்படியே அந்த இடத்தோட ஒய்டு ஆங்கிளை காட்டுறாங்க. அந்த இடத்துல டெஸ்ட்லா கொடுத்த மிஷின் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான வாட்டர் டேங்க் பாக்ஸஸ் இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸஸ்லேயும் ஒவ்வொரு ஷோவில் ஒவ்வொரு க்ளோன் இறந்து போகுது இல்லை வாட்டர் டேங்க்கில் விழுந்து, அந்த க்ளோன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. டெய்லி விக்ரமோட ஷோ முடிஞ்சதும் ஒரு பெரிய பாக்ஸில் துணியை மூடி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த பாக்ஸஸ் தான் இது. ஒரு வழியாக குருஜிக்கிட்ட போன வேதா அவர்கிட்ட இருக்க தான் பொண்ணை கூட்டிக்கிட்டு, உங்கள் ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போக அதோட படத்தோட கதை முடியுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி ஒன்று ரெண்டு விட்டுருந்தேன்னா தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்கோ. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. எப்படி பண்ணியிருக்கேன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ, டடா, பை பை.